வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம், ஆராதிப்போம், அவருடைய நாமத்தையே உயர்த்துவோம். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் சொல்லி அறிக்கை செய்வோம். எதி வந்தாலும் கலங்கிறேனே வாழ்க்கையிலே, அலைகள் மோதி எதி வந்தாலும் கலங்கிறேனே வாழ்க்கையிலே, அசையாய நம்பிக்கை அசையாய நம்பிக்கை நங்கூரம் எங்கும் இயேசு போதுமே. இயேசுவை எந்த துணையாயே தீடுவேனே, காலத்தும் கர்த்த இயேசுவை எந்த துணையாயே தீடுவேனே. அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். கைவிடாமல் அறுத்துடன் கைவிடாமல் அறுத்துடன் காத்தென்னை எங்கும் நடத்திடுவாரே. காலத்தூ கத்தையே சுவை எந்த துணையாயே திடுவேரே, காலத்தூ கத்தையே சுவை எந்த துணையாயே ஊற்று மரண கண்ணிக்கு விளக்கிடுவே. தேவ பயமே ஜீவ ஊற்று மரண கண்ணிக்கு விளக்கிடுவே. ஆமே தேவ பாதையில் நடந்திட, தேவ பாதையில் நடந்திட, தேவாவியானவர் உதவி செய்வாரே. காலத்து இயேசுவை என்ன துணையாயே காண்பது பொய்யாகும், மண்ணின் வாழ்வே மாயை
செல்வோம், ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு செல்வோம், ஒரு தாகத்தோடு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை மனதார என் ஆண்டவருடைய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டுமாய் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களை முகமுகமாய் காண செய்த என் தேவாதி தேவனை நான் இன்னும் நான் சோத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவ சமூகத்திலே வந்தது நல்லது என்று நான் விசுவாசித்திருக்கிறேன். அவரை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இந்த நாளில் யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியத்தை தேவன் எனக்கும் கொடுத்தார் என்று நான் நாம் என்ன விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். அது எனக்கு ஆமீன், அது தகுதியாய் இருக்கிறது. இவர்களை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தேவன் நம் உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை எதிர்பார்த்து நிற்கிறவர். என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடட்டும், என்னை துதிக்கட்டும், என்னை ஆராதிக்கட்டும், அந்த சத்தத்துக்கு ஆமே நான் செவி கொடுக்கட்டும் என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். ஆமேன், ஹல்லேலூயா. எனவே இந்த நேரத்தை, இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் நம்மை திருப்பிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை நேர்த்தியாக எடுத்தவர்கள் வாசிக்க கேட்கலாம். அவர் என் ஆத்மாவை தேற்றி, அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில், என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், நடத்துகிறார். ஹல்லேலூயா. என் மேல் கண்ணை வைத்து போதித்து நடத்துவார், என் மேல் கண்ணை வைத்து போதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய துயரமான நேரங்களிலே, வியாகுலமான நேரங்களிலே நம்மை யாராவது தேற்ற மாட்டார்களா? நம்மை ஆற்றி தேற்றி நம்மை அரவணைக்க மாட்டார்களா? நம்மை பலப்படுத்துகிற வார்த்தையை கொண்டு நம்மை தேற்றுவார் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, இதோ நீ கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன் வலக்கரம் பிடித்து நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி உன்னை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற ஆண்டவர் உன் அருகிலே இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உன்னை அரவணைக்கிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். கடந்த நாட்களில் பார்த்தோம் தாவீதுடைய, இதை சொல்லக்கூடிய காரணம் ஏன் இந்த வார்த்தையை இந்த மனுஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுகிறான், என் வாழ்க்கையில் என் ஆத்துமா வியாகுலப்பட்டது, என் ஆத்துமா கருகி போனது, என் ஆத்துமா உபத்திரவப்படுகிறது, என் ஆத்துமா தொய்ந்து போயிருக்கிறது, என் ஆத்துமா வாடுகிறது, என் ஆத்துமா துக்கத்திலே நிறைந்திருக்கிறது, என் ஆத்துமா கரைந்து போகிறது, என் ஆத்துமா தவிக்கிறது என்று சொல்லி சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து கொண்டே வரலாம். இப்படிப்பட்ட போராட்டங்களில் இருக்கிற ஒரு மனுஷனால் தான் சொல்ல முடியும், ஹல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கடந்த வாரத்தில் பார்த்தோம் தம்முடைய இனிய பிரசன்னத்தினாலே தேற்றுகிற ஒரு தெய்வம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஏசாயா 66:13 வாசித்த ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னோடு ஆராதிக்கிற என் தேவனுடைய ஜனமே,
ஒருவேளை நீ வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது நீ துக்கத்தோடு துயரத்தோடு வியாகுலத்தோடு பலவீனத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு நிந்தையோடு அவமானத்தோடு ஒரு போராட்டத்தோடு நீ தேவ சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு நீ வந்திருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உன்னை என் தேவன் ஒருபோதும் உன்னை ஆமேன் மறுதளிக்க மாட்டார், உன்னை விட்டுவிடவே மாட்டார், உன்னை புறக்கணிக்கவே மாட்டார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியோடு வருகிற உன்னை தேற்றுகிற தெய்வமாய், உன்னை திடப்படுத்துகிற தெய்வமாய், உன்னை பலப்படுத்துகிற தெய்வமாய், உன்னை நிலைநிறுத்துகிற தெய்வமாய் என் தேவனாய கர்த்தர் இம்மட்டுமாய் இருந்தார். இனிமேல் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆமீன் வழி நடத்த உண்மையுள்ளவரும் ஜீவனுள்ளவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஆமீன், ஆண்டவர் பெத்தானியாவுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே ஆமீன் மார்த்தாள் மரியாள் என்கிற சகோதரிகள் எதிர்கொண்டு போய் அவரிடத்தில் முறையிடுகிறதை பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் இந்த ஊரில் நீங்கள் இருந்திருப்பீர்களானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவர்களிடத்தில் முறையிடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அது எதை குறிக்கிறது? விசுவாசம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எப்பொழுதும் நம்ம அருமையாய் துதித்து ஆராதித்தோம், எக்காலத்தும் ஆமீன் கர்த்தரை என் துணையாய் ஆமீன் ஏற்றுக்கொள்வேனே, ஆமீன் உயர்வோ தாழ்வோ என் நிலையோ என் தஞ்சம் என் இயேசு என்று நாம் பாடி துதித்தோம். அல்லேலூயா. ஆமாம், எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் போராட்டத்தில் ஆண்டவர் கூடவே இருப்பாரானால் நிறைவானது வரும் பொழுதோ குறைவானது ஓடி ஒளிந்து போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லாதபடி ஆமீன் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிற தேவன். அந்த சகோதரிகள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை நீங்கள் அதை பார்ப்பீர்களால் தியானிப்பீர்களானால் அங்கே அருமையாய் சொல்லுகிறாங்க, நீங்கள் இருந்திருப்பீங்கன்னா நாங்கள் நேசித்த எங்கள் சகோதரன், எங்களுக்கு இருந்த அந்த ஒரே ஒரு சகோதரன், நீர் அவனோடு கூட எவ்வளவோ நாள் நீர் சம்பாஷித்து இருக்கிறீர், அவனை நீர் விரும்பி இருக்கிறீர், அவனோடு கூட ஆமே நீர் இருந்திருப்பீரானால், நீர் எங்களோடு கூட இருந்திருப்பீரானால் நாம் அவனை இழந்திருக்க முடியாது, அவன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் மனதுருக்கத்தின் தேவன் அவர் போய் அவனை அடக்கம் பண்ணி நான்கு நாட்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் என்ன செய்தார்? அவர் சித்தத்தின்படியாய் அவரை ஆமேன் அந்த லாசருவை உயிர்ப்பித்த ஆண்டவர். உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஆமேன் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் மரித்து போயிருந்தாலும் அந்த வனாந்தரத்தில் என் தேவன் அவருடைய மகிமையை ஆமேன் அனுப்பும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை அங்கே கொண்டு வரும் பொழுது நிச்சயமாய் எப்பேற்பட்ட ஆமீன் காரியமாய் இருந்தாலும் அதை உயிர்ப்பிக்கிற வல்லமை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன்தான் நீ ஆராதித்து கொண்டிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபை குறித்து கூட நாம் தியானித்தோம். அவனுடைய வாழ்க்கையில் நிலையாமே ஒரு நிம்மதியற்றவனாய் தன்னுடைய மகன் ஆமேன் காட்டு விலங்குகளினாலே அவன் என்ன செய்தான்? அவன் மரித்து போனான் என்று அவன் அந்த சங்கடத்தில் அவனை இழந்த அந்த துக்கத்தில் அவன் இருக்கும் பொழுது ஒரு நேரம் வந்தது. கர்த்தரவனை அழகாக அவருடைய இனிய பிரசன்னத்தை கொண்டு தேற்றி அந்த தேசத்தின் உச்சிதத்தினாலே அவனை போஷித்த ஆண்டவர் இப்பொழுதும் முன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு விசுவாசத்தோடு நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீ எந்த சூழ்நிலையிலே தேவ சமூகத்தில் நீ தேவனை சார்ந்து கொண்டாலும் இந்த ஆலயத்தின் உச்சிதத்தினாலே இந்த ஆலயத்தில் இருக்கிற ஆமீன் பிரதான நன்மைகளினாலே ஆலயத்தின் நன்மை நிறைந்திருக்கிறது. ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே ஆமீன் நிறையப்பட்டிருக்கிறபடினாலே ஆமீன் நீ விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கும் பொழுது அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவரை நம்பும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சமூகத்தில் பாதத்தில் நீ வந்து காத்திருக்கும் பொழுது இந்த ஆலயத்தின் உச்சிதத்தினாலே என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க உண்மையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவரை மகிமைப்படுத்துங்கள். அதுதான் நமக்கு விசுவாசம். இந்த ஆலயத்தில் எது மகிமையா எது ஆமேன் ஹல்லேலூயா எது நிறைவாக இருக்கிறதோ அதில் உச்சிதத்தை கொடுக்க என் தேவன் உண்மை. இன்னைக்கு நான் ஒருவேளை ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், ப்ரைஸ் தி லார்ட், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம், அனாதையாக இருக்கலாம், கேட்பாரற்று இருக்கலாம், என் களஞ்சியத்தில் குறைவு இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், எதை குறித்தும் கவலை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நீ கொடுத்து ஆமேன் நீ அவரை சார்ந்துகொள்.
அவர் உன் வாழ்க்கையில ஆமென்னுடைய பிரசன்னம் ஆமென் இடைபடுமானால் நிச்சயமாய் 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 என் தேவன் இந்த ஆலயத்தின் உச்சிதத்தினாலே இந்த யாக்கோபை நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது. அவன் இருக்கிற தேசம் பஞ்சமாகி விட்டது. அவன் ஒருவேளை நினைத்திருப்பான், இவ்வளவு சூழ்நிலையில நான் இவ்வளவு ஆசீர்வாதமாய் போனேன், நான் லாவான இடத்துல இவ்வளவு காலம் இருந்தேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், தேவன் ஆனாலும் அவங்கையும் நடத்தினார், இப்பொழுதோ தேசம் பஞ்சமாகி விட்டது, நீ அவ்வளவுதான் அழிவு காலம்தான் அவன் எப்படியோ யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம், அந்த தேசத்தின் உச்சிதமான நன்மைகளை நாம் சுதந்திரிக்க போகிறோம் என்கிற அந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஆனாலும் கூட அவன் விசேஷித்தவனாய், அவன் ஜெபிக்கிறவனாய், அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ளவனாய், தன்னுடைய முற்பிதாக்களின்படி கர்த்தரை சார்ந்து கொள்கிறவனாய் அவன் இருந்தபடியினால்தான் தேவன் அவனுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவனை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அவன்கிட்ட சொன்ன வார்த்தை தான், யாக்கோபே நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் திரும்பவும் நான் இந்த தேசத்துக்கு உன்னை நினைசிவேன், நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி வாக்கு தத்தத்தின் தேவனாக இருந்து அவனை வழி நடத்தின தேவன்தான் இந்த கடைசி நாட்களிலே அவனுடைய ஆமென் முடிவையும் கூட தேவன் மகிமையாய் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த தேசத்தில் எது முதன்மையான மகிமையாக இருந்திருக்குமோ அதை கொண்டு அவனை ஆசீர்வதித்து அவனுடைய பிதாக்களோடு கூட சேரும்படியாய் என் தேவன் உதவி செய்த ஆண்டவர் தான். நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், அவரை நம்பு, அவரை விசுவாசி, அவரை பற்றிக்கொள், நீ வாழ்ந்திருப்ப. ஆமே. ஹல்லேலூயா. நான் எப்படி ஒரு காலத்தில் அனாதையைப் போல கேட்பாரற்று இந்த சென்னை பட்டணத்தில் வீதியிலே நான் அலைந்து திரிந்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் நான் அனுபவிக்க வேண்டிய ஆமென் காலங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் அருமையாக என்னை நடத்தி கொண்டு வந்தார். அப்பொழுது தான் நான் புரிந்தது ஆலயத்திலே உச்சிதமான நன்மைகளை என் தேவன் வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்க கூடும். ஆமேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை தேவன் கொடுத்தார், அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார், அப்படிப்பட்ட ஆவியை கர்த்தர் கொடுத்தார், அப்படிப்பட்ட ஆலோசனையை தந்து என்னை இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதைத்தான் நான் எதையாகில் சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்பவில்லை. உங்களுக்கு சாட்சியாய் நானே நான் நிற்கிறேன் என்று சொல்ல முடியும் என்னாலே. ப்ரைஸ் தி லார்ட். ஒரு தன்னன் தனியாக இருக்கிற ஒரு மனுஷனை கொண்டு இவ்வளவு தூரம் அவர் காரியத்தை நிறைவேற்ற கூடுமானால் உன்னை கொண்டு செய்யக்கூடிய காரியம் மிகவும் அதிகம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. அந்த யாக்கோபின் முதிர் வயதில் கர்த்தர் எகிப்தின் உச்சிதங்களை கொடுத்தார். 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோட நித்திரைக்குள் பிரவேசித்தார் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த இனிய பிரசன்னம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் மரித்து போயிருக்கிற சகலத்தையும் தேவன் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் சங்கீதம் 119:50 வசனத்தை நாம் வாசிப்போம். அதுவே என் சிறுமையில், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது, என்னை உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உன்னை என்னை உயிர்ப்பிக்கட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சங்கீதக்காரர் அருமையாய் சொல்லுகிறான், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். நீ ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், இதுவரைக்கும் எத்தனையோ வார்த்தைகளை கொண்டு தகப்பனே என்னை தேற்றி இருக்கிறீர், உம்முடைய வார்த்தையின் வல்லமையை என்னிடத்திலே விளம்ப பண்ணியிருக்கிறீர், இன்றைக்கும் அந்த வார்த்தைகளை தயவாய் நீர் நினைவு கூறுவீராக. அந்த வார்த்தைகள் என் சிறுமையிலே எனக்கு ஆறுதலாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை, மாறாத இயேசு உன்னெனக்கே மனது ஒரு போதும் கலங்கவில்லையே, ஏழை எனக்கு அடைக்கலமே அவர் புயல் ஆராதிப்பே ஆவி ஆராதி.
இன்னைக்கும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளினாலே தன்னுடைய வசனங்களினாலே ஆமேன் நீ ஆத்மாவிலே தொய்ந்து போயிருக்கிற உன் உள்ளத்தை ஆமேன் பலவீனத்தில் இருக்கிற உன்னை பாடுகளில் இருக்கிற உன்னை பிரச்சனையிலே போராட்டத்தில் இருக்கிற உன்னை தேற்றும்படியாய் வேத வசனங்களை கொண்டு என் தேவனாய கர்த்தர் உன்னை சந்திக்க வல்லவர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையிலே சுகம் இருக்கிறது, அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தை அதிசயம், அந்த வார்த்தை ஆச்சரியம், அந்த வார்த்தை ஆலோசனை. ஹல்லேலூயா. அவைகளை கொண்டு என் தேவனாய கர்த்தர் உன்னை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் வேத வசனங்களை கொண்டு நம்முடைய ஆத்மாவோடு கூட அவர் பேச உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 19:7 நீங்கள் வாசியுங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் சத்தியமும் பேதையை ஞானியாக்கும், பேதையை ஞானியாக்கும். ஒருவேளை இந்த வாசலுக்கு வருவதற்கு முன்பாக நீ பேதையா இருக்கலாம், இங்கே வந்தவுடனே உன்னை ஞானியாய் மாற்றுகிற தேவனாய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் உன்னுடைய ஆமேன் சூழ்நிலைகளை தன்னுடைய வசனத்தின் பிரசன்னத்தினாலே உன்னை மாற்ற வல்லமை உள்ளவர். அவருடைய வார்த்தை, அதனால தான் வார்த்தையை கேட்க ஆவலாக இருக்கணும், அந்த வார்த்தையை அனுபவிக்க நாம் வாஞ்சையாக இருக்கணும், அதை இருதயத்தில் பதித்து வைத்து கொள்ளணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவனுடைய ஜனமே, நீ விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்து நீ உண்மையாய் தொழுது கொள்ளும்படி ஆராதிக்கும்படி எந்த வார்த்தைகளை கொண்டு இந்த ஜனங்கள் துதிக்கிறார்கள், எந்த வார்த்தையை சொல்லி இவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று அதில் நீ இணைந்து கொள்ளும் பொழுது அதை நீ இரவும் பகலும் தியானமாக இருக்கும்படி ஆமை நீ அர்ப்பணிக்கும் பொழுது தான் இன்னைக்கு கேட்டோம். ஹல்லேலூயா. நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கணும், நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் நீ நினைக்கிறியா? ஆமென். இரவும் பகலும் உன் காதார கேட்கிற அந்த வார்த்தைகளை, அந்த வசனங்களை நீ உள்ளத்தில் வைத்து இரவும் பகலும் அதை கொண்டு என்ன செய்ய, அசை போட்டு கொண்டிரு, தியானித்து கொண்டிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படுக்கையிலும் உம்மை நினைக்கிறேன், ராஜாமத்தில் தியானிக்கிறேன். படுக்கையிலும் உம்மை நினைக்கிறேன், ராஜாமத்தில் தியானிக்கிறேன். சுவையான உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன். Thank you.
நான் எத்தனையோ முறை கலக்கத்தோடு வேதனையோடு பாரத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஆலயத்துக்கு நேராய் என் கால்கள் போகிற பொழுதெல்லாம் என் தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்பி என்னை தைரியப்படுத்தி என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறவர். ஹல்லேலூயா. வாஞ்சையுள்ள ஆத்மாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையாலே பேசுகிற ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. வனாந்திர யாத்திரையில் ஆமேன் அவர் எப்பொழுதும் அவர் கூட இருந்து உன்னை இனிமையாய் நடத்துகிற தேவன்தான். உன்னை விடுவிக்கிற கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமாம், அவர் வார்த்தைக்கு நீ காத்திருக்கும் பொழுது, அவர் வார்த்தைக்கு நீ உன்னை திருப்பிக் கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அதுதான் அர்த்தம். அவருக்கு காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறது. என்ன சொல்ல போகிறார், எனக்கு என்ன ஆலோசனை வரப்போகிறது, ஆமீன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன ஒத்தாசை அனுப்பும்படி அந்த வார்த்தையை, அந்த ஆலோசனையை, அந்த மகிமையை எனக்கு நேராக அனுப்பப் போகிறார். இதை எதிர்பார்த்து தான் தேவ சமூகத்தில் நம்ம வருகிறோம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அதை நீ அசை போடும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசிவிட்டார், கர்த்தர் என்னோடு கூட இடைவெளி விட்டார். அதுதான் எனக்கு ஆலோசனையாக இருக்கும், அதுதான் எனக்கு சத்தியமாக இருக்கும், அதுதான் என் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லி அதை நீ ஒருவேளை நீ அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. ஹல்லேலூயா. நான் எதற்கு சொல்கிறேன், வார்த்தை ஆண்டவர் பேசுகிற வார்த்தை வீணிலே அவர் வழங்குவதில்லை. அவர் சொன்னது தான். ப்ரைஸ் தி லார்ட். ஆமாம், நான் முதல் நாளே சொல்லிட்டேன் சகோதரிட்ட, பாஸ்டர் மாட சொல்லி ஆண்டவர் வீடு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார், திறந்த வாசலில் வச்சுருக்கிறேன்ட்டார். அதை யாராலும் அதை என்ன செய்ய முடியாது, பூட்ட மாட்டார். அந்த வாசலை கொடுத்தார். ரொம்ப ஆசீர்வாதமான வாசலாக இருந்தது. ஹல்லேலூயா. அங்கே அடையாளங்களை வைத்திருந்தார், அங்கே அற்புதங்களை வைத்திருந்தார், அங்கே அதிசயங்களை வைத்திருந்தார். அதன் வழியாய்த்தான் எங்களை நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதற்கு அடுத்த ப்ரொமோஷன் தான் இங்கே வந்தோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் வார்த்தையை நம்பு, அவரை வார்த்தையை விசுவாசி. இன்னைக்கும் ஒரு வார்த்தை உனக்கு நேராய் வருமானால் அந்த வார்த்தையை பிடித்துக்கொள், அந்த வார்த்தையை கொண்டு பேசு. இங்கே அருமையாய் சொல்லுகிறான், என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அவருக்கு ஞாபகப்படுத்துகிறான், நீர் எனக்கு சொன்ன வார்த்தை, நீ சொன்ன வார்த்தையை நான் நம்புன அந்த வார்த்தையை நான் உமக்கு ரிமைண்ட் பண்ணுறேங்கிறான். ஆண்டவர் மறந்து போவாரா? ஆனாலும் சொல்றான், பாருங்க, ஞாபகப்படுத்துறான், நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தைகளை தயவாய் ஒரு விசை அதை நினைத்தருளும். ஹல்லேலூயா. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. 94:19 அங்க சொல்லுறான், வாசிக்க அருமையாய், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவனுடைய ஜனமே, அன்று ரெண்டு சீஷர்கள் ஆமென் எம்மாவூருக்கு நேராய் அவர்கள் பாரத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு அவர்கள் நடந்து கொண்டு போனார்கள். அவர்கள் துக்கமுகமாய் போகிறத அவர் விரும்பாத தேவன் அவர்களுக்கு தன்னுடைய வார்த்தையை கொண்டு ஆமென் அவர்களை நடத்தும்படியாய் அந்த இடத்துல அவர்களோடு பிரசன்னமானார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களை ஆமென் தேற்ற வேண்டும் என்கிற அந்த ஆவல் கொண்ட ஆண்டவர் அவர்களுடனே கூட நடந்து போனார். அவர் அவர்களை அன்போடு நோக்கி சொன்ன வார்த்தை லூக்கா 24:17 நீங்க வாசிங்கள் அருமையாய். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அவர்களை பார்த்து சொல்றார் அருமையாய், நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நான் அநேக நேரம் நான் சொல்லியிருக்கிறேன், நீ துக்கமுகமாய் வருகிற காரியத்தை நீ ஆண்டவரிடத்துல சொல்லுகிறது மாத்திரமல்ல, நீயும் உன் சகோதரன் இடத்துல, உன் சகோதரியின் இடத்துல நீ பேசி கொள்ளும் பொழுது, ஹல்லேலூயா, ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், என் தேவனாகிய கர்த்தர் அதை கவனிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாய் உங்களுடைய உள்ளங்களை அறிந்த தேவனாகிய கர்த்தர் உங்களோடு ஆமேன் இணைந்து கொண்டு, ஆமேன் என்ன செய்வார், உங்களோடு இணைந்து கொண்டு
உன் மன பாரத்தை எல்லாம் அறிந்தவர், உன் துக்கத்தை அறிந்தவர், உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படி, ஒருக்கு சந்தோஷத்தை நிறைவாய் கொடுக்கும்படி உன்னோடு கூட வந்து இந்த எம்மாவூர் சீஷர்களோடு கூட இடைப்பட்ட தேவன், அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்த ஆண்டவர், தன்னுடைய வார்த்தையை கொண்டு ஆமேன் அவர்களை உற்சாகப்படுத்தின ஆண்டவர் உன்னையும் உன் குடும்ப, அதனால் ஆலயத்துக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம வேற கதைகளை பேசிட்டே இருக்கக்கூடாது, நம்முடைய தேவைகளை குறித்து என்ன செய்யலாம் நீங்கள் அருமையாய் சொல்லி இந்த காரியங்களுக்காக நீங்கள் உங்கள் ஜெபத்தில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், தன்னுடைய பாரங்களை சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவனுடைய ஒத்தாசை அதில் இணைந்து கொள்ளும். ஆமேன் சொல்லுங்களேன். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஐக்கியத்துக்குரிய ஆசீர்வாதம் அதுதான். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமான காரியம் என்று சங்கீதம் 133 நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தைக்கு ஆமீன் காலமெல்லாம் பிரசங்கித்து கொண்டே இருக்கலாம். அதில் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், ஆவியை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அளவில்லாத நன்மைகளை வைத்திருக்கிறார். ஐக்கியத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆண்டவர். தன்னுடைய பிள்ளைகள் ஆமீன் ஐக்கியப்பட்டு தன்னுடைய குறைகளை, தன்னுடைய குற்றங்களை, தன்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும், சூழ்நிலைகளை எல்லாம் சொல்லி தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் இணைந்து கொள்ளும். அவர் என்ன செய்வார், அந்த இடத்துலையும் தன்னுடைய வார்த்தையை, ஹல்லேலூயா. ஆமாம், அடுத்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வாரி வாயில் ஒரு வார்த்தையை கொடுப்பார், அந்த வார்த்தை உன் ஜீவனை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறது போல தெரியும். எனக்கு இந்த நேரத்தில் இப்படி இழைப்படைந்தவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல வார்த்தை அதுதான். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ கவனமாக ஆலயத்தில் வரும்போது கவனமாக நீங்கள் பேசணும், கவனமாக எதிர்பார்க்கணும். அந்த காலத்தை நேரத்தை என்ன செய்யணும், வீணடிச்சிடக்கூடாது. அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஆராதனையை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். துதியின் நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். வார்த்தையின் நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஆராதனை முழுவதிலும் தன்னுடைய சொந்த காரியங்களை குறித்து நினையாதபடி தேவ சமூகத்தில் தேவன் எப்படியெல்லாம் இடைபடுகிறார், எந்த காரியத்தை குறித்து எந்த வார்த்தையை கொண்டு என் வாழ்க்கையில் இடைபடுகிறார் என்று சொல்லி கவனமாய் அதை பற்றி கொள்ளும் பொழுது அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை என் தேவன் உனக்கு ஆமை நிறைவாய் கொடுத்து உன்னை உயர்த்த வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வேத வசனங்களை முன்னிட்டு அவர்களோடு பேச பேச அவர்களுடைய உள்ளம் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுதான். யாருக்கு, அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு. அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. அவர்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை அங்கே உருவானதாம். ஆகவே அன்றுதானே அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் பல துயர வேலைகளில் ஆமே நீங்கள் யோசிக்கலாம், என் பிள்ளை, என் மகன் என்னை தேற்றுவான், என் மகள் என்னை தேற்றுவாள், என் மனைவி என்னை தேற்றுவார்கள், என் கணவன் என்னை தேற்றுவார், என் தகப்பன் தாய்மார் என்னை தேற்றுவார்கள் என்று நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்க, நோவா பிறந்தபோது நோவாவின் தகப்பன் அந்த லாமேக்கு அவன் பாருங்க ஒரு வார்த்தை சொல்றான். ஆதியாகமம் 5:29 வாசியில, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும், நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும், நம்முடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான், இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு அவனுக்கு நோவா என்று பெயர், நோவா என்று பெயர் வைத்தார்கள். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, இந்த நோவா பிறந்த காலத்தில் அந்த நேரத்தில் ஆமை இருந்த ஜனங்கள் மிகவும் துஷ்டராக இருந்தார்கள். தேவ பயம் இல்லாதவர்களாய், தேவ பக்தி இழந்தவர்களாய், எங்கு பார்த்தாலும் ஆமை தேவனுக்கு விரோதமான காரியம் இருந்தது. ஹல்லேலூயா. அங்கே இந்த லாமேக்கு தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறான், இவனாவது நம்ம என்ன செய்வான், நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பேர் வைக்கிறார். நோவா என்றால் என்ன அர்த்தம், ஓய்வு என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இவ்வளவு பாடுகளில் பிரயாசப்பட்டு நம்ம ரொம்ப ஆத்மாவில் தொய்ந்து போனோம், ஆண்டவர் இவன் நிமித்தம் நமக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்பார், நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார், ஒரு சமாதானத்தை கொடுப்பார், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் என்று சொல்லி ஆமென் அவனுக்கு நோவா என்று பேர் வைத்தார். இந்த நோவா எப்படிப்பட்டவனா இருந்தா, ஆதியாகமம் நீங்க 6, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும், எப்படி இருந்தா, நீதிமானும், நீதிமானும்,
இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவடி ஜனமே, ஆலயத்துல எத்தனை பேர் வந்தாலும் இந்த ஆலயத்துல இருக்கிறவர்களுக்குள்ளே நான் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் தேடுகிற நீதி உள்ளவனா இருக்கணும். நீதிமானும் நீதிமானும் தன்னுடைய காரியமாய் நிற்கும்படி என் தேவன் அவனை பலப்படுத்தி கொண்டிருந்தார். இந்த உலகத்தை அடி அழிக்கும்படியாய் ஒரு தீர்மானம் பண்ணின பொழுதோ அவன் நிமித்தமாய் அவனையும் அவன் குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்தார். பேழைக்குள்ளே வைத்து அவர்களை ஆமீன் பாதுகாத்த தேவன் தான். எவ்வளவு ஆமீன் போராட்டம் பிரளயம் வந்தாலும், ஹல்லேலூயா, எத்தனை சுனாமி வந்தாலும், உன்னை என் தேவனாய கர்த்தர் அவர் துருகமாய் உன்னை பாதுகாக்க வல்லவர். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த நோவாவை போல நாமும் தேவனுக்கு பிரியமுன்ன வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது, ஆமாம், உலகத்துக்கு எதிராய் ஆமை நமக்கு எதிரான சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், இப்போ பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்தது நமக்கு, இவ்வளவு போராட்டத்துலேயும் தேவன் நம்மை கைவிட்டாரா? என்றைக்காவது நம்மளை பட்டினியாக போட்டிருந்தாரா? நம்ம இவ்வளவு சமாதானமாக இருந்திருக்கோம். அநேகருக்கு அது என்ன செய்யற வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு கொடிய சூழ்நிலையாக இருந்திருக்கும். ஆனால் நமக்கோ என்ன ஒன்று, ஆண்டவர்கிட்டருந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டோம், ஆலயத்துக்கு வர்றதில்லை, ஆலயத்தெல்லாம் பூட்டிட்டாங்க அப்படின் காரணம் சொல்லுவீங்க. அல்லேலூயா. உலகம் நமக்கு எதிராக தான் இருக்கும், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு நாம் பிரியமுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவர் பார்த்து கொள்வார். யெகோவா இறை அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்கிற விசுவாசத்தோடு நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது அவர் நமக்கு முன்னே போகிறவர். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நான் மோசையோட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். நீ ஜீவிக்கிற நாளெல்லாம் ஒருவன் இந்த உலகத்தில் உனக்கு எதிராக நிற்க முடியாதுன்னு சொல்கிறார். இவ்வளோ ஒரு அசூரன்ஸ் எப்படி கொடுக்க முடியும்? உன்னை எதிர்க்க அந்த உலகத்தில் எவனுமே இல்லைங்கிறார். எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் தேற்றினதை போல உன்னையும் தேற்ற என் தேவன் அந்த வேத வசனம் என்கிற அந்த பிரசன்னத்தில் உன்னையும் தேற்றுவார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நீ யாரை தேற்றின யார் தேற்றினாலும் தேற்றாவிட்டாலும் கர்த்தருடைய வசனம் நிச்சயமாய் உங்களை தேற்றும். மனுஷன் தேற்றவில்லை என்று நீ வருத்தப்பட தேவையில்லை. மனுஷன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை என் சூழ்நிலை தெரிஞ்சு ஒரு வார்த்தை வரும்னு நான் எதிர்பார்த்தேன், வரலையே. மனுஷன்றது எதிர்பார்த்தா என்ன வரும்? உனக்கு ஏமாற்றம் தான் வரும். ஆனால் ஆண்டவர் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஒருபோதும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், நான் மறக்க மாட்டேன். ஏன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்குன்பாக இருக்கிறது, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னவர் தான் நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். நிச்சயமாய் உன் சூழ்நிலையில் அவர் வார்த்தையை கொடுத்து என்ன செய்வார்? ஹல்லேலூயா. உன்னை தேற்றுவார். அடுத்து ஒரு காரியம், எபிரேயர் 1:14 வாசிக்கலாம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தரை மேய்ப்பராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பெரிய குடும்பத்தில், நம்ம குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னு நினைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் நமக்கு யார்? ஆண்டவர் கொடுத்த சொத்து, ஆண்டவர் கொடுத்த பங்கு, ஆண்டவர் கொடுத்த ஒரு உறவு, ஆண்டவர் கொடுத்த ஒரு பந்தம். ஹல்லேலூயா. நம்ம இரத்த பந்தங்களை காட்டிலும் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினாலே கிரயமாய் கொல்லப்பட்ட ஜனம். அது என்றைக்கு உத்தரவாதம் உள்ளது. நித்திய காலமும் நம்மை அவரோடு கூட வைத்து என்ன செய்வார்? நம்மை போஷிப்பார். நம்மை நம்முடைய காரியமாய் அவர் நின்று நம்மோடு கூட இடைபடுவார். ஆமீன் சொல்லுங்களேன். ஒருவேளை குடும்பத்தில் ஆமீன் நன்மை நடக்கும்னா அது ஒன்றை கொண்டு தான் நடக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். ஒன்றை கொண்டு தான் நடக்கும். அந்த குடும்பத்தில் ஒருவேளை ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களாக இருந்தாலும் கூட அவர் உன் நிமித்தமாக தான் அவர்களை என்ன செய்வார்? சந்திப்பார், அவர்களை ரட்சிப்பார். ஆபிரகாமை நினைவு கூர்ந்தவர் லோத்துவை காப்பாற்றினதைப் போல உன்னை நினைவு கூர்ந்து உன் சொந்தங்களை, உன் இரத்த கலப்பில் ஒவ்வொருவரையும் என் தேவன் சந்திக்காமல் விடவே மாட்டார். அந்த தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறவர் தான் என் தேவன். ஆமேன். உன் தலைமுறையை ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ நாம் தேவ சமூகத்தில் அவர் பார்வைக்கு அருமையாய் நம்ம கவனமாய் அடியெடுத்து வைக்கும் பொழுது அவர் இனிய பிரசன்னத்தினாலே நம்மை தேற்றுகிற தெய்வம், அவர் வசனத்தாலே தேற்றுகிற தெய்வன், அவர் தேவ தூதர்களாலே நம்மை தேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன்.
ஹலிலூயா. பாருங்க எலியாவினுடைய வாழ்க்கையில அவன் பாருங்க எலியாவின் ஆத்மா ஒரு முறை என்ன செய்ததான், சோர்ந்து போய் தொய்ந்து போய் ஒரு சூறை செடியின் கீழே அவன் என்ன செய்கிறான், அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருவான். அவன் எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி, அவன் எப்பேற்பட்ட ஒரு மகிமையுள்ள பாத்திரம் அவன். ஹலிலூயா. ஆமாம், பாகால்களின் தீர்க்கதரிசிகளை ஒரு வார்த்தை கொண்டு தனியன் தன்னன் தனியனாய் கிட்டத்தட்ட 420 ஆமேன் பாகால்களின் தீர்க்கதரிசிகளை ஆமாம் போட்டு தள்ளவன். ஆமேன் சொல்லுங்களேன். அவ்வளவு தைரியமாக இருந்தவன், அவனை கொண்டு தேவன் அவ்வளவு மகத்துவமான மகிமையான காரியங்களை நிறைவேற்றினார். ஆனாலும் பாருங்கள், ஒரு பெண்ணின் நிமித்தமாய், ஹலிலூயா, அந்த ராஜாத்தியின் நிமித்தமா இப்படிப்பட்டவனை உயிரோடு வைக்கக்கூடாது என்று சொல்லி அவனை கொலை செய்யும்படியாய் தேடும் பொழுது இவனும் ஆத்மாவிலே பலனற்று போய் கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆயிட்டான். மாமிசம், ப்ரைஸ் லார்ட், ஹலிலூயா. ஒரு சூறை செடியில் போய் அவன் என்ன செய்கிறான், ஒரு ஜெபம் பண்ணுறான். எனக்கு இனிமேல் வாழ பிடிக்கல, தயவுசெய்து என் ஆத்மாவை எடுத்துக்கங்கன்றான். நம்முடைய சமூகத்தில் நான் சாகட்டும், என்னை நீங்கள் எடுத்துக்கோங்கன்றான். ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரா? என்ன செய்தார்? தூதர்களை கொண்டு வந்து அவனுடைய ஆத்மாவை எடுக்காதபடி அந்த ஆத்மாவை தேற்றின அனுபவத்தை பார்க்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. சோர்ந்து போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்திருந்து போதும் கர்த்தாவை என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்த அவனை, ஹல்லேலூயா, அந்த ஆத்மாவை தேற்றும்படி அவன் தேவ தூதனை அனுப்பி ஒரு சூடான அடையும் தண்ணீரையும் கொடுத்து, ஹலிலூயா, போக வேண்டிய தூரமோ வெகு தூரம், புறப்படு புறப்படு கர்த்தரின் வேலையை செய்ய. போக வேண்டிய தூரமோ வெகு தூரம், புறப்படு கர்த்தரின் வேலையை செய்ய. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. நீ மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, ராஜா வருகிறார். நீ மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, ராஜா வருகிறார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். ஹல்லேலூயா. இந்த எலியாவுக்கு தேறுதலாக மட்டுமல்ல, ஒரு தேவ பலனா இருக்கும்படி தன்னுடைய தூதர்களை அனுப்பி தேற்றின ஆண்டவர் உன்னையும் என்னையும் அவருடைய தூதர்களை கொண்டு தேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அப்படியா இன்றைக்கும் பணிவிடை ஆவிகளை நமக்கென்று வைத்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம். அதனால தான் சங்கீதம் 91 நம்ம வாசிக்கிறோம், என் கால்கள் இடராதபடி உன்னை என்ன செய்கிறாங்க, கரங்களில் அதை தாங்கிக் கொள்றது யாரு, தூதர்கள் தாங்குகிறார்கள். அப்படிப்பட்ட பணிவிடையின் ஆவிகளை தேவன் உனக்கு ஒத்தாசையாய், உனக்கு உதவியாய், உன்னை தேற்றும்படி, உன் ஆத்மாவிலே நீ பலன் கொள்ளும்படி, உன்னை பலப்படுத்தும்படியாய் அப்போ தேவ தூதர்களை வைத்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு உன் வாழ்க்கை பயணத்தில் நீ எதிர்கொண்டு போகும் பொழுது என் தேவன் இந்த எலியாவை பலப்படுத்தின ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த பெலியா இந்த எலியாவை ஆமை உயிரடைய செய்கிற, ஆமை உற்சாகப்படுத்தின ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இருக்கிறார். ஆமைன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இயேசுவின் அன்புக்கு பாத்திரமான சீஷன் யாரு, அவரை பார்த்தன ஆண்டவரை பார்த்தவொடனே ஓடி போய் என்ன செய்வானா, மார்பிள் சாய்ந்து கொள்வானா, அப்படியே ஆண்டவர் மார்பிள் அப்படியே படுத்துக்கிடுவானா, தலையை சாய்ச்சி வச்சு படுத்துக்கிடுவானா, அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, ஆண்டவர் அதை ரொம்ப ரசிப்பாரா. ஹல்லேலூயா. ஒரு காலம் நேரம் வந்தது, தன்னுடைய வயசான காலத்தில் தனியின் தன்னன் தனியனாய் சிறைப்படுத்தப்பட்டான். எங்கே, பத்மத்தீவில். ஹல்லேலூயா. அங்கே விசுவாசிகளும் இல்லை, அங்கே எந்த அப்போஸ்தலரும் அங்கே கூட இல்லை. அவன் கலங்கிட்டான், அவன் ஆத்மாவில் தொய்வு பலனற்று போய் அங்கே அவன் தனியாய் அவன் கலங்கி இருக்கிற நேரத்தில், ஹல்லேலூயா, அவருடைய எந்த விசுவாசிகளும் எந்த அப்போஸ்தலரும் அங்கே இல்லை. அப்படியே அவன் கலங்கி நிற்கிற நேரத்தில் திடீர்னு அவனுக்குள்ள ஒரு ஆவிக்குள்ளாய் அவனை
ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குள்ளாய் மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். அங்கே அவன் பாருங்க, எக்காலத்து சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை அவன் கேட்கிறான். அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் அங்கே அவனுக்கு தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? கைவிடப்பட்ட நிலைமை, தனியாக நின்று என்ன செய்கிறோம்? ஒரு நேரம் கலைஞரம் கைவிடப்பட்ட நிலைமையில் யாருமே இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, ஒத்தாசைக்கு யாரும் இல்லை, நமக்கு ஆறுதல் சொல்ல ஒரு வார்த்தை இல்லை, நம்மை தேற்றும்படிக்கு யாரும் இல்லை என்று நாம் நினைக்கிறோம். இன்றைக்கு நம்ம அருமையாய் தேவ ஆவியார் நம்மை தேற்றும்படியாய் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? முதலாவது, தன்னுடைய இனிய பிரசன்னத்தால் நம்மை தேற்றுவார். ரெண்டாவது, தன்னுடைய வசனத்தினால் வார்த்தையினாலே நம்ம என்ன செய்வார்? ஆற்றி தேற்றி நம்மை அரவணைப்பார். மூன்றாவது, அவருடைய தேவ தூதர்களால் நம்ம என்ன செய்வார்? ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் வந்து தரிசனமாகிறாரு இந்த யோவான் இடத்துல. எப்பவும் வழக்கமாய் போய் அந்த மார்பில் சாய்ந்து கொள்கிறவன் அன்னைக்கு அவனுக்கு போகிறதுக்கு துணிச்சல் வரல. கலக்கம், அவ்வளோ கலக்கம், அவ்வளோ பலவீனம், சோர்வு. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் செத்தவனை போல விழுந்தான். யார்? ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே ஒரு செத்தவனை போல இந்த யோவான் விழுந்துட்டாராம். ஆண்டவர் அன்போடு தன் வலதுகரத்தை நீட்டி யோவானை தொட்டு ஆற்றி தேற்றி அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 1:17 வாசிங்கள் அருமையாய். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே. எப்படி? யோவானே, நீ பயப்படாதே. நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் முந்தினவர், நான் பிந்தினவர், நான் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். எனவே நீ பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான் பாருங்க, எப்பொழுதும் ஓடி போய் கட்டி அணைத்து கொள்ளுகிறவன், அவர் மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிறவன், ஆனாலும் அவனுடைய பலவீனம். அவன் என்ன சொல்கிறான்? அப்போ எவ்வளவு ஏக்கத்தோடு இருந்திருப்பான் பாருங்களேன். அவரை கட்டி அணைக்க துணிச்சல் இல்லாதபடி அவர் பாதத்தில் போய் பொத்துன்னு செத்தவனை போல கிடந்தேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவனை தேற்றும்படி என் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட பேசக்கூடுமானால். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையால் யோவானை எவ்வளவு தைரியப்படுத்தி இருப்பார் பாருங்கள். மட்டுமல்ல, கர்த்தர் தம்முடைய தேவ தூதனை யோவானிடம் அனுப்பினார். பரலோக தரிசனங்களை அவனுக்கு காண்பித்தார். அந்த பரலோக தரிசனங்களை அவர் காண்பிக்கும் பொழுது தேவ தூதர்கள் எல்லாம் பணிவிடை ஆவிகளாக யோவானுக்கு எவ்வளவு அனுகூலமாக இருந்தார்கள் என்று அவன் அனுபவித்து அங்கே எழுதுகிறான் யோவான். பாருங்க, வெளிப்படுத்தல் 2:8-9 வாசிங்கள் அருமையாய். சிமிர்னா சபையின் தூதனுக்கு, நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிற வார்த்தை, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்களை செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். போதும், பாருங்க. இத உணர்ந்து எழுதுறான், இவைகள் எல்லாம் எனக்கு காண்பித்த தேவனை, ஆமே எனக்கு இவ்வளவு தரிசனங்களை எனக்கு காண்பித்து தன்னுடைய தூதர்களை பணிவிடை ஆவிகளாய் கொடுத்து என்னை தேற்றின என் தெய்வத்தை, என் ஆண்டவரை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறான் இந்த யோவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் சொல்ல வர்றது என்னன்னா, நான் சஞ்சலத்தோடு பாடுகளோடு, ஆமே நான் என்ன செய்தேன், ரொம்ப கவலையும் கம்பலையுமான என்ன செய்தேன், அங்கே நான் அந்த தீவில் தனிமைப்பட்டு கிடந்தேன். அந்த பத்ம தீவில்
சிறைப்பட்டு கடந்த என் ஆண்டவர் எனக்கு தரிசனமாய் தன்னுடைய தூதர்களை அனுப்பி எனக்கு பணிவிடை ஆவிகளாய் கொடுத்து இவ்வளவு தரிசனங்களையும் எனக்கு அந்த பரலோக மகிமையை எனக்கு காண்பிக்கும்படி எனக்கு செய்த அந்த தேவனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, இன்றைக்கும் இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்போவும் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் சொல்கிறது, யார் சொல்கிறது உங்கள்கிட்ட? நான் சொல்லலை. யார் நிமித்தமாக சொல்கிறாரு? தேவன் நாமத்தில் உங்களுக்கு அவர் சொல்கிறார். அவர் சொல்கிற சாட்சி, நான் கலங்கி நின்னேன், தீவா பரவாயில்லை, அங்கே மனுஷன் நடமாட்டேன் இல்லையா பரவாயில்ல, அங்கே அருமையாக சொல்லியிருக்கார், நீ போகும் இடமெல்லாம் மாத்திரமல்ல, மத்திய 28:20 அப்படியா சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன்னா நீ எங்கே போனாலும் நான் இருப்பேன். நீ போகும் இடமெல்லாம், யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தையாக தான், 1:5 தான் சொல்லுது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்ல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. யோவான் சொல்றாரு, நான் தனிப்பட்டே இருந்தேன், அனாதையா இருந்தேன், கேட்பாரட்டு இருந்தேன், சிறைப்பட்டு இருந்தேன், என் தேவன் எனக்கு தரிசனமானார். அவன் பாருங்க, நல்லா சந்தோஷமா இருக்கும்போது கட்டி அணைச்சான், இப்ப துக்கத்தில் இருக்கும்போது செத்தவனை போல கீழே விழுந்து, ஆமா, அவரிடத்துல தன்னுடைய வியாகுலத்துல தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துறான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை தேற்றும்படி தன்னுடைய தூதர்களை கொண்டு அவனை ஆற்றி தேற்றி அரவணைத்தது மாத்திரமல்ல, பரலோகத்தின் பொக்கிஷத்தை, அந்த பரலோகத்தின் மகிமையை அவனுக்கு தரிசனங்களாய் காட்டினது போல, அப்படிப்பட்ட தேவனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், என் ஜனமே நீங்கள் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று இந்த யோவான் உங்களுக்கு அருமையாய் ஒரு செய்தியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். உற்சாகமாக எழுந்திருப்போம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தின் நாவு வறண்டாளும், ஆகாரின் அழுகுரல் கேட்டவர் என் தாகம் தீர்க்க வல்ல எனக்கு
இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம், நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், ஆளியின் ஆழத்தில ஆனந்தம் நீர் எனக்கு. ஆமே. நீர் என் சொந்தம், நீர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற எங்கள் சர்வ வல்லவரே, நீர் என்னை நம்பப்பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சங்கீதக்காரன் சொன்னதைப் போல, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு உள்ளமும் அப்படியாய் உம்முடைய சமூகத்தில் நின்று உமை சார்ந்து கொள்ளும்படி, உமை அண்டிக் கொள்ளும்படி, ஆண்டவரே உம்மை அனுபவிக்கும்படி, உம்மை கொண்டாடும்படி, நீர் வைத்திருக்கிற சகல நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பவும் ஆண்டவரே உம்முடைய இனிய பிரசன்னத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்களினாலே உம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தேவ தூதர்களினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லும்படி தகுவனை இப்பவும் நீர் உம்முடைய பிள்ளைகளை அரவணைத்திருக்கிற நல்ல தெய்வக்காய், தேற்றியிருக்கிற நல்ல தெய்வக்காய், ஒரு நல்ல மெய்ப்பனாய், ஆண்டவரே ஒரு ஆறுதலை, ஒரு தேறுதலை என் தேவநாயக்கத்தை வைத்து நீர் பலப்படுத்தி இருக்கிற உம்முடைய நல்ல தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தேவ சமூகத்தில் நான் குழப்பத்தோடு வந்தேன், நான் பாரத்தோடு வந்தேன், நான் வியாகுலத்தோடு வந்தேன், நான் வேதனையோடு வந்தேன், நான் துக்கத்தோடு வந்தேன், நான் ஒரு துயரத்தோடு வந்தேன், நான் ஒரு நம்பிக்கை இல்லாமல் வந்தேன். ஆனாலும் என் ஆண்டவர் எனக்கு ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை, ஒரு தாகத்தை, ஒரு வைராக்கியத்தை, ஒரு வாழ்வை, ஒரு மேன்மையை, சுவிட்சத்தை, ஒரு ஆலோசனையை எனக்கென்று வைத்திருந்ததற்காய் நான் அவரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் வைக்கிறேன். உடைய பிள்ளைகள் வந்தது நல்லது என்று விசுவாசிக்க கிருபதார் ஐக்கியத்தில் பலப்படுத்தும். உடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நினைவான நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் உதவி செய்யும். இதை சத்துரு பறித்துக் கொள்ளாதபடி, அந்தகார வல்லமைகள் பறித்துக் கொள்ளாதபடி, சூழ்நிலைகள் பறித்துக் கொள்ளாதபடி, உலகம் பறித்துக் கொள்ளாதபடி, இவைகள் ஆம் என்றும் உமக்குள் ஆமேன் என்று நிலைத்திருக்கும்படி தேவனுடைய பிள்ளைகளை பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. சமயம் கிடைக்கிற பொழுதெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஓடி வரவும், விரும்பி துதிக்கவும், ஆராதிக்கவும், உம்முடைய சமூகத்தில் வாழ்ந்திருக்கவும், சுகித்திருக்கவும், நாளையத்தின் உச்சிதத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் செழிப்பை சுதந்திரித்துக் கொள்ளவும் தேவன் உம்முடைய பிள்ளைகள் மேல் கிருபையாயிரும், இரக்கமாயிரும். நீ வந்து உம்முடைய பிள்ளைகளை இவ்வளவாய் உற்சாகப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, நீ சொன்ன வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் இடத்துல விதைத்திருக்கிறேன். விதைக்கிறவனால் மாத்திரமல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால் மாத்திரமல்ல, விளைய செய்கிற கர்த்தர் நீர். நீர் ஆண்டவரே வர்த்திக்க பண்ணும். உம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடும், மேன்மையை தாரும். நீ இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம், ஆயிரம் மடங்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழுகிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலாம். வந்தது நல்லது என்று கடந்து போக கிருபதாரம். ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படவும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியவும், நம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவர் சுதந்திரவாளிகளாக இருக்கவும் தேவன் ஆசீர்வதித்தரலாம். எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.